பக்தர புடி தள்ளு எடுத்துடா வேடா வேடா வேற தள்ளு வேடா வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ஷார்க் பாய்ஸ். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, நண்பா நீங்க ரொம்ப பெரிய பெரிய மீன்லாம் பிடிப்பீங்களே, அந்த மீன்லாம் இப்போ பிடிக்கிறதே இல்லையா, ஏன் அந்த மாதிரி வீடியோவே வரமாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ரொம்ப நாளாவே காற்று ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நம்மளால வந்து ரொம்ப ஆழ்கடலுக்கு போயிட்டு மிகப்பெரிய மீன்களை பிடிக்கிற தொழில் பண்ண முடியல. அப்படி போனாலுமே நிறைய லாஸ் தான் வந்துச்சு. ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு போயிட்டு இருக்கோம் பாருங்கள். நம்ம வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நாங்கள் ரொம்ப பெரிய மீன்களை மட்டும்தான் அதிகமாக பிடிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த தூண்டிலில் நம்ம ஒரு ஒரு மீனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உயிர் மீன்களை குத்தி தூண்டில் விட்டுட்டு போயிட்டுருக்கோம். இதில் என்னென்னலாம் மீன் வருதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம டீம் இன்றைக்கி புதுசாக டிஷர்ட் போட்டிருக்காங்க. இந்த டிஷர்ட் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மலாம் பார்க்குறதுக்கு ஒரே யூனிஃபார்மாக இருக்கும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி டிஷர்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப குளிர் டைமில் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நாங்கள் போட்டு போவோம். நைட் டைமில் நம்ம தொழில் பண்ணுறதுனால செமையாக குளிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த உயிர் மீன்களை ஒன்றா குதி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த தூண்டிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஒரு 300 தூண்டில் வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணுவோம். ஏன்னா எவ்வளோ இறை கிடைக்குதோ அவ்வளோ இறை மீன்களை வச்சு நம்ம விட்டுட்டே போவோம். ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் நம்மளுக்கு சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீன் தான் கிடச்சிது. அதனால் இப்போ 100 தூண்டில் தான் வந்து நம்மளால் விடவே முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தூண்டிலில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெரிய பெரிய மீன்கள் தான் அதிகமாக கிடைக்கும். எதனால் ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மீன்லாம் வரும். ஆனால் சின்ன மீனுமே வராதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க, நல்லா பிரமிப்பான மீன்கள் தான் வருமே. இப்போ நம்ம நண்பர் பார்த்தனா வந்து சரி கனவா ஒரு தூண்டில் குத்தி விடுவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் கிடைக்குதான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொன்னார். இது வேணால் இது அப்புறமா பயன்படுத்திக்கலாம். நம்ம இந்த தூண்டில் போட்டு முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போயா போடுவோம். அந்த போயா வந்து எங்கேயாச்சும் அதிகபட்சமாக உள்ளே போயிருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக மீன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுபோல் ஒரு இடம் இருந்துச்சு, அதுதான் நம்ம இப்போ வத்திக்கிட்டே வரோம். இதில் என்ன மீன் வருதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ரொம்ப சிலுவாக தான் வர்றதுனால அது கொஞ்சம் சின்ன மீனாக தான் இருக்கும். நமக்கு வந்து அந்த தூண்டில் நரம்ப பிடிச்ச ஒன்றுமே தெரிஞ்சிடும். இதில் வந்து என்ன சைஸ் மீன் மாட்டியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக கெஸ் பண்ணிடலாம். பட்டு என்ன மீன் மாட்டியிருக்குன்றதையும் லைட்டாக கெஸ் பண்ணுவோம். பட் எல்லா டைமும் அந்த கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய ஒரு 5 கிலோ 4 கிலோ வரும். இந்த சூற மீன் தான் வந்திருக்குது. தொடர்ந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வாங்க, நமக்கு பெரிய மீன் ஏதாச்சும் வரும்பான்னு பார்க்கலாம் கண்டிப்பாக. பாருங்கள் நண்பர்களே, நம்ம போட்ட தூண்டிலோட போயை ஒன்று மிதந்துட்டுருக்கு, அதில் ஏதாச்சும் மீன் மாட்டியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ரொம்ப அதிகமான வருமானத்தை தரக்கூடிய தொழிலுமே இது தான். ஆனால் ரொம்ப அதிகமான லாஸை தரக்கூடிய தொழிலுமே இது தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மீனுமே பெரிய பெரிய மீனாக மாட்டி நிறைய மீன்கள் நமக்கு கிடைச்சிரும். ஆனால் ஒரு சில நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இறை மீனே கிடைக்காது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் போட்டுட்டு நம்ம வந்து நைட்டு ஃபுல்லாக இறை மீன்களை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெரிய மீன்களுக்கு இந்த மீனை குத்தி விடுவோம். அந்த இறை மீன்களே வந்து சம ரேட்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீனே கிட்டத்தட்ட 30-40 ரூபா ரேட்டுக்கு வந்துடும். நீங்கள் காணாங்கலத்து மீன் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த காணாங்கலத்து மீன் இல்லைனா நம்ம வந்து வரிப்பாறை இல்லை முளியம் இந்த மாதிரி மீன்களை தான் வந்து நம்ம வந்து இறை மீன்களை பயன்படுத்துவோம். நீங்கள் முன்னாடி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், அந்த மீனையுமே உயிரோடு தூண்டியில் விட்டால் மட்டும்தான் அதிகமாக மீன் மாட்டோம். அதுவே செத்து போய் மீன் விட்டோன்னா கூட சுத்தமாக மீன் மாட்டுறதே ரொம்ப கஷ்டம்தான். அதனால் இந்த மீனை வந்து உயிர் காட்டுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஏன்னா நைட்டு 7-8 மணிலேருந்து நம்ம ஒரு 12-1 மணி வரைக்குமே மீன் பிடிச்சிட்டே இருப்போம். அந்த மீனை காலையில் விடிகிற வரைக்குமே நம்ம உயிரோடு வச்சுருக்கணும். இப்போது அந்த மீனில் தான் வந்து ஒரு பெரிய மீன் ஒன்று மாட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க நண்பர்களே எவ்வளோ பெருசாக வருதுன்னு தலையிலே போறக்க மாட்டேன். கடையில் வாங்க பாய்,
ஆளுங்க நண்பர்களே, நீங்கள் பார்க்குற இந்த மீன் தான் வந்து நம்ம ஊரில் வந்து மயில் குழாமின்னு சொல்லுவோம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த முள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா மயில் இறக்க போலவே இருக்கும். இந்த மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு மீன் தான். ஏன் தெரியுமா, இந்த மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மூக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப பூசியாக இருக்கும். கோலா மீன்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மீனை நம்ம பிடிக்கும் போது கரெக்டாக நம்ம மூக்கை கையில் பிடிச்சிட்டு நம்ம மீனை இழுக்கும் போது பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஏதாச்சும் சின்ன ஜம்பிங் பண்ணிச்சுன்னு வச்சிங்கன்னா வயிற்றில் குத்துச்சுன்னா ஆளே காலி தாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய இன்சிடெண்ட் நடந்திருக்கு. இந்த மீனோட மூக்கு பகுதியை பார்த்தோன்னு வச்சிங்களேன், அப்படியே எப்படி சொல்கிறது, பார்க்குறதுக்கு நல்ல பெரிய கத்தி மாதிரி இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். அப்படி இறங்கிச்சின்னா சல்லுன்னு இறங்கிடும். அதுபோல் வர வரன்னு சின்ன சின்ன குட்டி சுட்டி முள்ளுங்கள்லாம் வந்து அந்த மூக்கில் இருக்கும். நீங்கள் நல்லா ஊற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மீனை பார்க்குறதுக்கு நல்லா பயங்கரமாக இருந்தாலும் இந்த மீனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த மீனோட டேஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். ஆனால் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் இந்த மீனை சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுற இந்த மீன் எவ்வளோ ரேட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதிகபட்சம் விலை வந்து 100 ரூபாயிலேருந்து 120 ரூபா ரேட்டுக்கு தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. அதிகபட்சமாக மிஞ்சி போனால் 150 ரூபாய்க்கு எடுப்பாங்க. அதுக்கு மேலே இந்த மீனை வந்து யாரும் ரேட்டு கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஆனால் நல்ல ருசியான டேஸ்ட்டான ஒரு மீன் தான். மீனை வெட்டி நல்லா பீஸ் பீஸாக போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களில் யாரெல்லாம் இந்த மீன்லாம் சாப்பிட்டுங்கன்றதை கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மீன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். நாம் இப்போது அடுத்ததாக ஒரு மீனை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கோம். அதில் என்ன மீன் வருதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இந்த மீன்களை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா பெரிய பெரிய மீன்கள் தான் வரும். அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இந்த பெரிய வஞ்சர மீன்கள் நிறைய வரும். வஞ்சர மீன் பார்த்தோன்னு வச்சிங்கன்னா வஞ்சர மீனோட 2வது வகை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இதுதாங்க அந்த மீன். இந்த மீன் பார்த்தீங்கன்னா வந்து வஞ்சர மீனோட 2வது வகைன்னு சொல்லுவோம். இந்த மீனை நம்ம ஊரில் ரங்கோன் மாவில் சி இல்லைனா வந்து அரக்கோலான்னு சொல்லுவோம். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பார்க்குறதுக்கு அச்சஸ்லாம் வஞ்சர மீன் மாதிரி தான் இருக்கும். இந்த மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வஞ்சர மீனுக்கும் இதுக்கும் டேஸ்ட் ஒன்றும் பெருசாகவே டிஃப்ரெண்ட் ஆகாது. ஆனால் ரேட்டு மட்டும்தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. நமக்கு இது வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த 3 மீன் கிடச்சிருக்கு. அந்த வஞ்சர மீன் கிட்டத்தட்ட ஒரு 800 ரூபாய்க்கு விலை போகுதுன்னா, இந்த வஞ்சர மீன் பார்த்திங்கன்னா 1 கிலோ பார்த்திங்கன்னா 400 ரூபாய்க்கு தான் போகும். 350 ரூபா கூட எடுப்பாங்க. இந்த மீனை பார்க்குறதுக்கு ஒரு வகையில் கரெக்டாக வஞ்சிர மாதிரியும் இருக்கும், ஒரு வகையில் இந்த மாதிரியும் இருக்கும். எப்படி இருக்குன்றது நீங்களே சொல்லுங்கள். நமக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த ஒரு மயில் மீனும் இந்த 3 அரைக்குளம் மீன் தான் கிடச்சிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 10,000 ரூபா செலவு பண்ணிட்டு வந்த பெட்ரோலில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இது எல்லாமே சேர்த்து 20,000 ரூபா விற்கும். ஆனால் வந்ததுக்கு எல்லா செலவும் போக ஒரு ஆளுக்கு 1,000 ரூபா கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பட் நம்ம 2 நாள் கஷ்டப்பட்டதுக்கு இந்த 1,000 ரூபான்றது ரொம்ப போதுமானதில்லை. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா 5,000 10,000 கூட கிடைக்கும். பட் ஆனால் இன்றைக்கி ஏதோ லாஸ் இல்லாமல் போன வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி கிடைச்சது இந்த 1,000 ரூபா தான். நீங்கள் பார்க்குற இந்த மீன்களை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, இந்த மீனோட டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இந்த மீனை நாங்கள் ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடுவோம்.